இதில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ப்ரோ ப்ரோ மாடுவர்கள் பாருங்க, அங்கே ஓடிடுங்க, அப்படியே அங்கே ஓரமாக படுத்துவோங்க ப்ரோ. அங்கே அங்கேயும் 100 மாடு பார்த்து நல்லா எப்படியோ தப்பிச்சிட்டாரு. சரி, நான் செவனேந்த போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்பு காச்சு போனா. அவங்க அடுத்த வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து குழாவில் ஒளிஞ்சிருக்காங்க, ஒரு வந்து பாச்சை மாடு ஒன்று வருது. ஆனால் ஒளிஞ்சிருக்க அது பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பாடி வெளில தெரியுற மாதிரி ஒளிஞ்சிருக்காரு. ஏ கொஞ்சம் வெளில தெரியுது பாருங்க, கொஞ்சம் உள்ள கொஞ்சம் உள்ள போங்க. போனே வருதுனே ஸோ சேட் ஆஃப் இந்தியா மக்களே, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. அந்த சொக்கநாத ஒரு வாரத்துக்கு அண்ணன் வந்து குப்பரதான் படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உள்ள போயிருந்தாருன்னா தப்பிச்சிருக்கலாம், தேவையில்லாம அந்த இடத்துல குடுத்துருச்சு. சரி வாங்க அடுத்த வீடியோக்குள்ள போகலாம். இத்தனை பேர் இருக்காங்களே, ஒருத்தனாவது அங்க ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டு தவிக்கிறானே அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். எல்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை இப்பயாவது பார்த்தாங்களே, தூக்கி விடுங்கப்பா பாவப்பா அந்த மனுஷன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ரோப்பில் மாட்டிக்கிட்டாரு போல, மாடு சும்மா தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. பாவம் இந்த மனுஷன் இனிமே குப்பரை தான் தூங்கணும்னு நினைக்கிறேன். போன வீடியோல ஏதாச்சும் வந்து மண்ணில் வந்து மாடு இழுத்துட்டு போச்சு, ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த தரையை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் பின்னாடி செம்ம அடி போட்டுருங்க. இருக்கிறதுலயும் இவரு தான் ரொம்ப பாவம். ஏகப்பட்ட வேட்டி புண்ணுல போட்டு நாரி போதுரா, இதுனா புண்ணுலயும் போடாது காத்தோட்டமாவும் இருக்கு. வேப்பலையால மந்திரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சேர்ல கூட உட்கார முடியாது இனிமே. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவர் காப்பாத்தினா இல்லையான்னு கூட தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோ போகலாம். இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து மாட்டு வேடிக்கை தான் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு ஆட்டு வேடிக்கை, சின்ன குழந்தைகளுக்காகவே தயாரிக்கப்பட்ட வேடிக்கை. இதில் என்னடா அப்படி ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாட்டு வேடிக்கையில் வந்து நம்ம யாராவது நம்ம யார் மாட்டையாவது பிடிச்சிட்டாங்கன்னா வீடியோவில் போய் அடிப்பாங்கல்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வர தம்பி வந்து அவர் ஆட்டை வந்து பிடிக்க கூட இல்லை, பிடிக்க ட்ரை பண்ணதுக்கே வந்து தம்பி கோவப்பட்டு போடாங்கன்னு தள்ளி விட்டான். அது எவ்வளோ வேகமாக தள்ளி விட்டான்னு பாருங்க. ஓகே மங்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மங்களே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் பதிவிடவும், இது போன்ற வீடியோக்கள் உங்களிடம் இருந்தால் எங்களுக்கு அதை அனுப்புங்கள். நன்றி மக்களே.